உலகனவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஹண்டர் விசஸ் சாம்ராய் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வெப் ஈவெண்ட் வந்துலாம் வந்திருக்கு. அந்த வெப் ஈவெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் வந்து பண்ண உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பண்ணால் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஹண்டர் விசஸ் சாம்ராய் ஈவெண்ட் இன்னையிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து பண்ணால் இருக்க போது, இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் வந்து இருக்க போது ஹண்டர், அதுக்கப்புறம் சாம்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ரெண்டு செக்ஷன்லேயும் வந்து பண்ணால் ரெண்டு மேல் பண்டில் ஒரு கட்டானா ஸ்கின் மட்டும் வந்து பண்ணால் புதுசாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூணு ரிவார்டு வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்பின்னோ அப்படிங்கிறத கொடுத்து உள்ளார போயிடலாம். ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஹண்டர் செக்ஷன் தனியாக, சாம்ராய் செக்ஷன் தனியாக. ஒரு ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 டைமண்டும், 10 ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 180 டைமண்ட் வந்து கொடுக்குறாங்க. 10 ஸ்பின்னுக்கு வந்து 200 டைமண்ட் ஆகணும். ஆனால் வந்து ஒரு 20 டைமண்ட் லெஸ் பண்ணிக்கிட்டு 180 டைமண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு இப்போ ஹண்டர் சைடு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா சாம்ராய் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதே வந்து நீங்கள் சாம்ராய் சைடு ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்டர் சைடு 10% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் போட்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் போல் வந்து நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹண்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான் ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின் மட்டும் புதுசு, மற்றபடி குளோவால் ஸ்கின்னு அதுக்கப்புறம் பெட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்தது தான். செல்லா குட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. செல்லா குட்டீஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து சாமுராய் சைடும் அதே மாதிரி தான், மேல் அண்ட் ஃபீமேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா ஸ்கின்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குளோவால் ஸ்கின்னு பெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தது தான். அதுக்கப்புறம் செல்லா குட்டீஸ் இதெல்லாம் கீழே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் யார் யாரெல்லாம் ஸ்பின் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் இல்லாட்டினா ஒரே ஒரு 10 ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்டில் ஏதோ ஒன்று கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் 600 டைமண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் 1-2 ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேர் ஐட்டம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பின்ல கொடுத்துட்டு அடுத்தடுத்து நம்மள்ட்ட வந்து பண்ணால் டைமண்டை போட்டுருவாங்க. இந்த ஈவெண்ட்டுக்காண்டி டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் உங்களுக்கு பண்டில் பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். நான் வந்து பண்ணால் மெயினாக சொல்லிக்கிறது தான், பிடிச்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் எடுங்க. மற்றபடி வந்து டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாச்சும் கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட் வந்தால் அதில் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பண்டில்ஸ்லாம் அதில் விடுவாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையான ஈவெண்ட்டில் வேணால் விட்டுட்டு கம்மியான டைமண்ட்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டிலை பற்றி யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். அதே மாதிரி டைமண்ட்ஸ்லாம் நிறையா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டைமண்ட் டாப் அப் பண்ணி ஸ்பின்னே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அதிக டைமண்ட்ஸ் பிடுங்க தான் பார்ப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஹண்டரில் ஒரு ஸ்பின்னும் சாம்ராயில் ஒரு ஸ்பின் வந்து பண்ணால் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹண்டரில் ஸ்பின் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு வந்து சாம்ராயில் வந்து பண்ணால் ஸ்பின் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு சிங்கிள் ஸ்பின் தான் பண்ண போகிறேன், மற்றபடி நான் பெரிய ஸ்பின்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் நான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைமண்ட் ஸ்பின் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ரேர் ஐட்டம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆனால் அது நமக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து சரி 100 டைமண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டாப் அப் பண்ணிட்டு வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் பிளானே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்தீங்களா அவ்வளோதான், அப்படியே வெளில வந்தீங்களா. ஏன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் அவ்வளோவுக்கு ஒருத்தான ரிவார்ட்ஸ் கிடையாது. நிறைய டைமண்ட்ஸ் போட்டு ஸ்பின் பண்ணி எடுக்கிறது அளவுக்கு ஒருத்தான இது கிடையாது. நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்பின் வந்து ஹண்டரில் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள்கிட்ட இந்த இது வந்து இந்த டெத் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. 20 டைமண்ட் பட்ட சரி பரவாயில்ல ஓகே கொடுத்துப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஹண்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமண்ட், அது வேணால் 10% கம்மி பண்ணி 18 டைமண்ட்லேயே நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து சாம்ராயில் பண்ணேன். ஏன்னா சாம்ராயில் இருக்கிற ரிவார்டு அவ்வளோக்கு வந்து எனக்கு ஒருத்தா தரல. ஏன்னா அந்த பண்டிலும் பார்க்குறதுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. இந்த சைடு இருக்கிற ஹண்டர் சைடில் இருக்கிற பண்டிலோட ஓரளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பின் வந்து நான் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பண்ணால் நமக்கு கிரியேட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 டைமண்ட் வந்து அந்த ஈவெண்ட்டில் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ணால் வந்து பண்ணால் கம்மியான டைமண்டில் கொடுக்குற மாதிரி அப்படியே நம்ம டைமண்ட் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. 1-2 பேருக்கு வந்து பார்த்தா 10 ஸ்பின் போட்டோன்னே ஒரு ரேர் ரிவார்டு கிடச்சிடும். அதே மாதிரி நமக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைக்காது. அதனால் பார்த்து ஸ்பின் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் பிடுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பண்டில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1-2 ஸ்பின்ல ஏதாச்சும் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய டைமண்ட்ஸ் வேஸ்ட்
பண்ணாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நான் மெயினாக விடுறதுக்கான காரணம் நிறைய பேர் நிறைய டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஈவெண்ட்டில், அதனால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் எலிட் பாஸ் செகண்ட் எலிட் பாஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வேஸ்ட்டு பண்ணாலும் ஒரு ஒருத்தான ஒரு ரிவார்டு எடுத்த மாதிரி இருக்கும். இதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பின் பண்ணுறவங்க யோசிச்சு ஸ்பின் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நான் வந்து தமிழ்லேயும் அதான் போட்டிருப்பேன், ஒன்லி ஒன் ஸ்பின் தான், ரெண்டு சைடும் ஒரு ஒரு ஸ்பின் பண்ணேன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்பின்னு அங்கே தெளிவாக போட்டுட்டேன். ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை அடுத்த அடுத்து திருத்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கான உங்களுடைய ஒப்பீனியன் அதை வந்து நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.